الصلاة والسلام على رسوله الكريم ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون. صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, சூரத்து நூர் என்ற இந்த சூராவிலே நாம் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இத்தாஅத் சம்பந்தமான சில செய்திகளை நாம் நமக்கு மத்தியிலே பேசி வந்தோம். மனிதனுடைய அசல் நோக்கம் அதில் தான் இருக்கிறது, இத்தாஅத் என்பதிலே, கட்டுப்படுதல் என்பதிலே. அந்த கட்டுப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நாம் சொன்னோம். அதற்கப்புறம் அல்லாஹு ரசூலுக்கு முதல்ல கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹு ஜன்னஷானு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இந்த செய்தியை சொன்னோம். இந்த வசனத்திலே மூன்று செய்திகள் வருகிறது. முதல் செய்தி அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், இரண்டாவது செய்தி வரசூலுஹு அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுதல், மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுக்கு தக்வா செய்து அல்லாஹுவை பயந்து வாழுதல், அவர்கள் தான் அவர்கள் வெற்றியாளர்களால் ஆகிவிட்டார்கள், அல்லாஹ்விடத்துல அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தன்னு இந்த மூன்று விதமான தன்மை உடையவர்கள், மூன்று கேட்டகரியை அல்லாஹ் தன்னு சொல்லி காட்டான். இதுல முன்னாடி ரெண்டை கடந்த ரெண்டு நாட்களாக நமக்கு மத்தியிலே விவரித்து கூறினோம். மூன்றாவது செய்தி அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்தல், தக்வாவோடு வாழ்தல், அரை அல்லாஹுவை அஞ்சி வாழ்தல், இதுவும் ஒரு முஃமீனுடைய ஆக உயர்ந்த முஃமீனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்றுதான் தக்வா அப்படிங்கிறது. தக்வாங்கிறது எல்லாத்திலையுமே இருக்கிறது. தக்வாங்கிறது வெளிப்படையில் மாற்றிலும் அல்ல, மறைவிலும் இருக்கிறது, தனிமையிலும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் தக்வா அப்படிங்கிறது இருக்கும். தக்வான வெறுமனே நாம் பயம் அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது என்னன்னா, அல்லாஹ் ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறதும், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டும் நம்முடைய வாழ்க்கையில தவிர்த்து கொள்வதுதான் தக்வா. இதுதான் தக்வா. நான் தக்வாவோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல அதுல அவரு அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் நம்ம மீனுக்கு ஆகாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தடுத்து இருக்கிறார்களோ அதை விட்டும் நாம விலகி இருக்கிறோமா? விலகி இருக்கிறதுதான் தக்வால உயர்ந்த ஸ்டேஜ். ஏவல்கள் அடுத்த ஸ்டேஜ்ல தான் வரும். ஏவல்களை செய்யறதுங்கிறது ஈஸியா செஞ்சிருவோம். தடுக்கப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது, தடுக்கப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்வது, பாதுகாத்துக் கொண்டு வாழ்வதுதான் தக்வாவில ஆக உயர்ந்த நிலையாக இருக்கிறது. அந்த தக்வாவுடைய வாழ்க்கை உலகத்துல வாழ்னா அல்லாஹ் வேற ஆயத்துல சொல்லுகின்றான், யார் அல்லாஹை தக்வா செய்து அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழுகின்றார்களோ, தக்வாவோடு வாழுகின்றார்களோ, அவர்களுக்கு பல வழிகளை, அவர்கள் சிரமத்திலிருந்து கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய பல வழிகளை அவருக்கு நாம் செய்து தருகிறோம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் அறியாத புறத்தில் இருந்து அவருக்கு நாம் ரிசுக்கு வழங்குகின்றோம். யாருக்கு? தக்வாவோடு வாழ்வதற்கு. சூரத்து தலாக்குல அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லுகின்றார், யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ, தக்வா செய்து வாழ்கிறார்களோ, முதல்ல அவருடைய எல்லா விதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு உண்டான பல வழிகளை நான் ஏற்படுத்தி தருகின்றேன். இரண்டாவது அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிசுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அப்ப தக்வாங்கிறது அசல். நம்முடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வரும், பிரச்சனைன்னு பேசுறோம், பொருளாதார ரீதியான கஷ்டம் நெருக்கடிங்கிறோம், எல்லாத்துக்கும் இதுவும் ஒரு காரணமாக அமைகின்றது. தக்வாங்கிறது எடுபட்டு போயிடு, எல்லா இடத்துலயும் இருக்கணும் தக்வாங்கிறது. அதாவது பொதுவா எல்லா காரியங்கள்லையும் அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய விளக்கல்களை பார்த்து அதை ஏவல்களை செய்வதும், விளக்கப்பட்டதை தடுக்கப்பட்டதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதுதான் தக்வா. அந்த தக்வாவையும் அல்லாஹ் இதுல சொல்வாங்க. அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வை யார் பயப்பட்டு நடக்கிற, அல்லாஹ்வை அஞ்சுறது அப்படின்னு சொன்னாவே குறிப்பாக மறைவான நேரங்கள்ல அஞ்சுறது தான் அல்லாஹ்வை அஞ்சுறதுல மிக உயர்ந்தது. குர்ஆன்ல தான் சொல்லுவான் அல்லாஹ், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி. மறைவுல, கைபுனா மறைவுல, நாலு பேருக்கு முன்னாடி அல்லாஹ்வை பயப்படுறது பெருசு கிடையாது,
இருக்கிறார், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் தவறு செய்து விட்டால் அல்லாஹ் தண்டிப்பான், என்னுடைய பாவம் பதிக்கப்படிக்கொண்டிருக்கு, மறுமையில் அல்லாஹ் முன்னாடி போய் பதில் சொல்லி ஆக வேண்டும், அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் பயம். அது வந்து எங்க இருக்கிறோம்னு சொன்னா தனிமையில ஏற்பட வேண்டும், தனிமையில இருக்கும் போதுதான் அது அசல்ல வரணும் அப்படிங்கிறத குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லுகின்றது. உமை யக்ஷல்லாஹ பில்கைப், யார் மறைவான நேரத்துல அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ நாளை மறுமையில நிம்மதியான உள்ளத்தோடு அவர் வருவார். அவருக்கு சொல்லப்படும் உதுஹுலூஹா பிஸலாம், நீ சொர்க்கத்துல சலாமோட நீங்க நுழையுங்க, சொர்க்கத்துல நிம்மதியாக நுழையுங்க, எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு கிடையாது. யாருக்கு? உலகத்துல வாழும் பொழுது மறைவான நேரங்கள்ல அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவருக்கு மறைவான நேரங்கள் பில்லகை அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல நமக்கு அதை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க. நியமிக்கவர்கள் அப்ப பயப்படுதல் அல்லாஹ்வை அஞ்சுதல் அப்படிங்கிறது அசல்ல இருக்க வேண்டியதுகள் மறைவானது. இன்னைக்கு மறைவானதுன்னா ரொம்ப இன்னொரு காலத்துலதான் பாவம் செய்வதற்கு மறைவான இடங்களை தேடி தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனா இப்ப மறைவுனா ஒரு சாதாரண ஒரு பையன் ஒருத்தவன் ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு தனியா உட்கார்ந்தாவே அது மறைவுதான். ஏன்னா அதுலயே எல்லா பாவங்களும் எல்லா விதமான இதுவும் தவறுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள ஒரு காலகட்டத்துல நாம் இருந்து இருக்கிறோம். அதுவே ஒரு மனிதனுக்கு தனிமைதான், மறைவுதான். அந்த நேரத்திலையும் நாம் அல்லாஹ்வை பயந்து இருக்கிறது, பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் நாம் அதுல அல்லாஹ்வை பயப்படுறோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான தக்குவா. அதுல அப்படி நாம் அதுல நாம் வெற்றி பெற்று அதற்கு பயிற்சி பெற்று நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்றால் உலகத்திலும் அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய கஷ்டங்களை சிரமங்களை லேசாக்குறா, மறுமையிலும் அல்லாஹ்வுத்தாலா எந்த விதமான பயம் இல்லாம நிம்மதியாக சுவனத்துல பெறக்கூடிய வழியை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றாங்க. நியமிக்கவர்களே, அதுதான் மூமினுடைய வாழ்க்கையில அசலான விஷயம். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல மூன்று விஷயங்கள் சொன்னான். முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், இரண்டாவது தூதருக்கு கட்டுப்படுதல், உலகத்திலையும் அவர்களுக்கு தான் வெற்றி, மறுமையிலும் அவர்களுக்கு தான் வெற்றி என்பதை அல்லாஹ் தன்னஷானுத்தாலா இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டிவிட்டாங்க. நியமிக்கவில்லை, இந்த வசனங்கள் வாழ்க்கையில அமல்ச்சு குர்ஆனுடைய வசனங்கள் என்பதே வாழ்க்கையில கொண்டு வருவதற்காக வேண்டிதான் குர்ஆனுடைய வசனங்கள். குர்ஆன் முழுக்க முழுக்க இப்படி வாழ்க்கையில அமல் செய்யணுங்கிறதுக்காக வேண்டிதான் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகின்றது. அதனால அதற்கான முயற்சிகள் சொல்லணும். சாதாரணமான சிந்தை பாவத்தை விட்டு விளையாக சாதாரணமானது கிடையாது, அதற்கென்று முயற்சி செய்கிறது வேண்டும். ரொம்ப கஷ்டம்தான், சிரமம்தான், அதற்கான முயற்சி செஞ்சா உலகத்துல அல்லாஹ்வுத்தால நிம்மதியும் மறுமையில பயம் நிறைந்த அந்த நாள்ல நிம்மதியும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். எல்லாம் அல்லாஹ்வுத்தால இப்படிப்பட்ட மேன் மக்களாக சிறந்த மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியார் புரிவானாக. வாஃபுத் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக ஷ